வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அறிவிப்பு, ஒரு அரசாணை என்பது இன்றைக்கு ஒரு அடுத்த கட்டத்திற்கு பள்ளி கல்வியை நகர்த்தி சென்றிருக்கிறது என்று சொல்லலாம். ஏற்கனவே சத்துணவு திட்டம் மேலும் மேலும் மேம்படுத்தப்பட்டு ஒரு முழுமையான சத்துணவு மதிய உணவாக குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில். அதோடு சேர்த்து காலை சிற்றுண்டியும் வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்தது. இன்றைக்கு அதனை செயல்படுத்தும் விதமாக அரசாணையை தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையில் இதற்காக 34 கோடி ரூபாய் ஏறத்தாழ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1545 பள்ளிகளில் பயில்கின்ற 114,095 குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலமாக ஊட்டச்சத்தினை பெறுவார்கள் என்பதை அரசாணை தெரிவிக்கிறது. இன்னும் இது குறித்து நிறைய நாம் பேச இருக்கிறோம். குழந்தைகளுக்கு எந்த வயதிலிருந்து ஊட்டச்சத்து உறுதி செய்யப்பட வேண்டும், இந்த திட்டம் அதை முழுமையாக நிறைவேற்றுமா, எப்படி வந்து இந்த திட்டத்தை இந்த அரசானது வடிவமைத்திருக்கிறது அப்படின்ற பல்வேறு செய்திகள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதேபோல் ஊட்டச்சத்து நிபுணர் மருத்துவர் ரூபினி அவர்கள் நம் அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் முனைவர் வெங்கடேஷ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூன்று பேருடைய கருத்துக்களையும் இணைத்துக் கொள்ளலாம். மூன்று பேருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்திகேய சிவசேனாபதி சார், இப்போ வழக்கமாக வந்து வீட்டில் பெற்றோர்கள் தான் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு, நல்லா படி, உடம்பை பார்த்துக்கோ, உடம்பை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கிறார், பள்ளி மாணவர்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் இதை சொல்கிறார் அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இப்போ ஒரு தகப்பனாக, ஒரு தாயுமாக, ஒரு தாய் மாணவராக, அது போல ஒரு தாத்தாவாக பேரப்பிள்ளைகளை குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துதான் இதை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மொத்த காவலனாக, தமிழ் சமுதாயத்தின் காவலனாக, நீதி கட்சி எப்படி வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்து சென்னையிலே பூனமில்லை பள்ளிக்கூடத்திலே முதல் முதலாக இந்த உணவளிப்பதை உருவாக்கியதோ நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடியான நீதி கட்சி, அதே போல அதற்கு பின்னர் தலைவர் அவர்களே அவங்க எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். காமராஜர் அவர்களை, எம்ஜிஆர் அவர்களை, கலைஞர் செய்ததை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்னைக்கு காலையில வந்து நம்ம சுற்றுண்டி கொடுப்பது, பசி அறுவதற்கு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் சமூக நீதிக்கான ஒரு பாதையாகவும் தான் இதை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக அவர்களுக்கு இலவச உணவுன்னெல்லாம் நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. அவர்களுடைய வரிப்படத்தில இருந்து ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செய்வாரோ அதனை நமது தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரிப்பணத்திலே அவர்களுக்கு கல்வி கொடுப்பது மட்டுமன்றி நல்ல உணவு கொடுப்பதும் நம்மளுடைய கடமை. நல்ல சத்தான உணவு கிடைத்தா தான் அந்த புரதச்சத்து பற்றாக்குறை இல்லாமல், அதுவும் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, காலையில நிறைய பேர் சாப்பிடாம வர்றீங்கன்னு நான் வந்து எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனை சரி செய்வதற்காகத்தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேஷ் சார், இப்போ முதல்வர் அவர்கள் வந்து சொல்லும்போது படிப்புக்கு முன்பாக உணவு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருகிறார். என்ன காரணம் சார்? படிப்பு அப்படிங்கிறத அப்புறமா அவர் பேசுறாரு, அதற்கு முன்பாக வந்து நல்லா சாப்பிடுங்க, காலை உணவே தவிர்க்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி படிப்புக்கு முன்பாக உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதனுடைய காரணம்? இல்லை, அது குவைட் நேச்சர் தானது. அடிப்படை தேவைகள் 3 விஷயம், உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 ஒரு மனுஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம மனமோ அல்லது என்னமோ திங்க் பண்ணுவோம். முதல்ல சிந்தனைக்கே போவோம். நான் 3 நேரம் வயிற்றுல பசியோடே இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனை அதிலே தான் இருக்குமே ஒழிய, நான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அல்லது அடுத்த ஒரு விஷயத்தை புதிதாக சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணமோ யாருக்குமே வராது. இதுதான் மனித இயல்பு. அப்போ பசியோடையே ஒரு விஷயத்தை எப்படி நம்ம செய்ய முடியும், அப்போ அந்த குறிக்கோளை எப்படி எட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதனால தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுலேருந்து வறுமை ஒழிப்புக்குன்னு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம், 5 ஆண்டு திட்டங்களை எல்லாம் போட்டு நடைமுறைப்படுத்திய இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால்
காரணம் என்னென்னா, நீங்கள் பசியோடு இருந்துக்கிட்டே பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பு எப்படி படிக்க முடியும் ஒன்று. ரெண்டாவது, அப்படியே நீங்கள் போய் கட்டாயப்படுத்தி உங்களை உட்கார வச்சாலும் அங்கே டீச்சரோ இல்லை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குற அந்த பாடம் எப்படி நமக்கு மனதில் நிற்கும்? அப்போ சிந்தனை கல்வியோடு ஒருங்கிணைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஏற்கனவே நமக்கு தெரியும் காமராஜர் அவர்கள் என்ன நான் காரணத்திற்காக இந்த மதிய உணவு திட்டத்தை 57 கொண்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும், வரலாறு சொல்லுகிறது. அப்போ அதன் அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் இந்த திட்டத்தில் எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைகளில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடியும் அப்படின்னு இப்போ சேனாதிபதி அவர்கள் சொன்னதை போல் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அடுத்தது கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அடுத்ததாக கலைஞரின் வாரிசாக தொடர்ந்து பயணித்து வருகிற ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தில் அடுத்த மேம்பாடான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி சிந்திக்கிற போது தான் நமக்கு இயல்பாகவே தெரியும், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் வந்து 9 மணிக்கு ப்ரேயரில் நிறுத்தி வச்சுருப்பாங்க, வரிசையில் நிற்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், திடீர்னு ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க 4 ஸ்டூடெண்ட்டு, யாருக்குமே தெரியாமல் பின்னாடி 4 ஸ்டூடெண்ட்டு தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கிராமப்புறங்களில் இருக்கிறது. காரணம், நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு 9 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு காலை உணவை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது, ரூரல் சைடு அர்பன் சைடு ரெண்டுலேயுமே இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த கோவிட் பெருந்தொற்று மிகப்பெரிய நெருக்கடியை கல்வியில் ஏற்படுத்தியிருக்கு, குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய மன ரீதியிலான தாக்குதல், உடல் ரீதியிலான தாக்குதல், ரெண்டு தாக்குதலும் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அசோக் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மனநலம் உடல்நலம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை தொடங்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். நீங்கள் ஊடகங்களே நானே பார்த்தேன், முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துக்கொண்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்க பொண்ணுக்கிட்ட காலையில் சாப்பிட்டியாமான்னு கேட்குறாரு, சாப்பிட்லன்னு சொல்லிச்சு. ரெண்டாவது மூணாவது பொண்ணுகிட்ட ஒரு பொண்ணை கேட்குறாரு, அந்த பொண்ணும் காலையில் சாப்பிடல, என்ன காரணம் அப்படின்னா நான் நேரத்துக்கு வரணும் சீக்கிரம் வரணும்னு வந்துட்டேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு பூராவும் ஏறத்தாழ ஒரு 70-80% இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இரவு சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, மத்தியானம் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, ஆனால் காலை உணவை நீங்கள் தவிர்க்கவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்போ நமக்கே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்க போது குழந்தைகள் காலை உணவை இல்லாமல் வந்து பள்ளிக்கூடத்தில் உட்காந்து எப்படி ஒரு கான்சென்ட்ரேஷனோட ஒரு புரிதல் அந்த கல்வி மீது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குல்ல. நம்ம மதிய உணவு போடுறோம், எல்லாமே போடுறோம், ஆனால் அதை தாண்டி காலை உணவு ஒரு மிகப்பெரிய சவாலாக குறிப்பாக கிராமப்புற மாணவ குழந்தைகளுக்கு, இன்னும் மலைவாழ் பகுதிகளில் வாழக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குங்கிறத கரெக்டாக உற்று நோக்கி தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். நீங்கள் அரசியலில் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி அத்துணை எதிர்க்கட்சிகளும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் 7ஆம் தேதி சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கிற போது அனைவரும் பாராட்டினார்கள். அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. அப்படி பார்க்குற போது இந்த திட்டத்தை இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்துகிற ஒரு முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு தமிழகத்தை பேசக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார் பேசுவோம். டாக்டர், இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு எடுக்கும்போது இந்த காலை உணவினுடைய முக்கியத்துவம் குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது, ஒரு மருத்துவராக இப்படி அதை சொல்லுங்கள். இன்னொன்று, அதுவும் குழந்தைகளுக்கு காலை உணவு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? நம்முடைய இப்போ அரசு அறிவித்திருப்பது வந்து 1ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கான காலை உணவு அறிவிச்சிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? சரி, காலை உணவுன்றது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும். இப்போ பெரியவங்களே காலை உணவு சாப்பிடாமல் ஆஃபீஸ் போகிறதோ, இதை ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போகிறதோ அவங்களுக்கு வந்து மயக்கம், சார் சொன்ன மாதிரி மயக்கங்கள் நிறைய கேசஸ் இருந்திருக்கு. அப்புறம்போது 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணியிருக்கவங்களுக்கு காலை உணவு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவங்களால படிக்கவும் முடியாது. இன்னொன்று, நிறைய தூக்கம் வர்றது, ரொம்ப டயர்டாகிறது, ரொம்ப வீக்காகிறது, அதுவும் ஒன்று இருக்குது. இன்னொன்று, அதுதான் அந்த ஏஜோட க்ரோத் டெவலப்மெண்ட், மைண்ட் வைஸும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து காலை உணவு வந்து ஒரு பெரிய மேஜரான ரோல். ஸோ சார் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வர்றது ரொம்பவே ஹாப்பி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் எல்லாருக்கும் காலை உணவு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக டாக்டர் நம்ம பேசுவோம். கார்த்திகேய சிவசேனாபதி சார், இப்போ ஏற்கனவே வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. அதை வந்து நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார். 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கே வந்து அந்த திட்டத்தின் கீழ் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்கின்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான வாய்ப்புகள் வசதிகள் செய்து தரப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக 1 முதல் 5 அப்படின்னு வர்றாங்க. இப்போ இந்த படிநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கருவிலிருந்தே வந்து தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கின்ற திட்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ இது அடுத்த கட்டம் அப்படின்றப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டை தவிர உலகத்திலேயே வேற எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலுமே இப்படி படிக்க வரவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு நாடு கிடையாது.
எத்தனையோ இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தெரியும், அவங்க பெயர் சொல்ல விரும்பல, அவங்களே பல மேடைகள்ல பேசியிருக்காங்க. சத்துணவுக்காக மட்டும்தான் என்னை வந்து எங்க அப்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டாரு. அதுவும் சில சமயங்கள்ல மத்தியான நேரம் மட்டும் கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு திருப்பிய தோட்டத்துல வேலை பார்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கலாம்னு கூட்டிட்டு வந்துடுவாரு. அப்போ ஒரு நல்ல அங்கிருந்த ஒரு அரசு வாத்தியார் ஒருவர், இல்ல முடியாது, காலையில 8:30 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்க பையனை பள்ளிக்கூடத்துல இருக்க விட்டீங்கன்னா தான் நான் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி வேணே தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. எதுக்காகனா அப்பதான் இந்த பையன் படிப்பான், அப்பதான் அவங்க அப்பா விட்டுட்டு போவார்னு. அப்படி படிக்க வந்தவர் இன்னைக்கு ஒரு செயலாளராக இருக்கின்றார், ஒரு அரசு கவர்மெண்ட்ல செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். இந்த மாதிரி நூற்று கணக்கான பேரை தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். சத்துணவினால் நல்ல அந்த உணவினால் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனது, அந்த ஆதலால் அவர்களுக்கு கிடைத்த கல்வி, அந்த கல்வியில அவங்களுக்கு கிடைத்த முன்னேற்றம். இது ஒரு விவசாயியா, நான் ஒரு விவசாயி, ஆடு மாடு வச்சிருக்கேன், வளர்க்குறோம். சாதாரணமா இது கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்குட்டி வந்துங்க சிறுசா இருக்கும்போது அதுக்கு வந்து நல்ல பால் ஊட்டி வளர்த்த முடியல, பால் சுண்ட கறந்துட்டாங்க, அதனால அந்த கண்ணுக்குட்டி நல்ல அழகான கண்ணா இருந்தா கூட பெருசாகி அது நல்லா ஊறாம போயிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதைத்தான் இப்ப மருத்துவர் இரண்டு பேருமே ரொம்ப அழகாக மருத்துவ ரீதியாக சொன்னாங்க. நான் ஒரு சாமானிய கிராமத்தான் பார்வையில நான் சொல்றது எப்படின்னா, சின்ன வயசுல அந்த 10 மாசம் 12 மாசத்துக்குள்ள ஒரு மாடு வளர்க்கணும்னா அந்த கண்ணுக்குட்டியை நல்லா ஊட்டச்சத்தோட வளர்த்தாதான் அந்த கண்ணுக்குட்டி அடுத்த 20-22 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், நல்ல கன்றுகள், அந்த அது நல்ல கண்ணு போடும், நல்ல பால் கொடுக்கும், இப்படி இருக்கும். இதேதான் எல்லா உயிரினங்களுக்கும். ஒரு மாமரம் நடுறோம், ஒரு சப்போட்டா செடி நடுறோம், ஒரு தென்னை மரம் நடுறோம்னா முதல் 4 வருஷம் 3 வருஷம் அதை எப்படி கவனிக்கிறோமோ அதுதான் அதனோட வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. இது குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக, உலக அளவிலே முதல் முறையாக இப்படி ஒரு, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்தது கர்நாடகாலாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரீ குக்டு ஃபுட்டை கொடுக்கலாம்னு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. திருப்பதி மேனகா காந்தி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது சில கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டு எல்லா ஸ்கூல்ஸுக்குமே ப்ரீ குக்டு ஃபுட்டு கொடுத்துடலாம்னாங்க. அதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வன்மையாக எதிர்த்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உணவிலேயே உயர்ந்த உணவு அந்தந்த பகுதியில அங்கு அங்கே சமையல் செய்து சூடாக கொடுக்கக்கூடிய உணவு தான் மிக உயர்ந்த உணவுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பத்தி இரண்டு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அதை பத்தி நல்லா சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, அந்த ப்ரீ குக்டு ஃபுட்டு வந்து அது நல்ல உணவு கிடையாது, இப்படி கொடுக்கக்கூடிய உணவு தான் நல்ல உணவுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை நாம் கண் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம், தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பா சார், அதுவும் வந்து ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து செய்கின்ற ஒரு அரசாக, ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு அதை யோசிக்க முடியுது. காலை உணவு அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலே அவர் வந்து தந்தையாக நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் வெறும் வாய்ச்சொல் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. வெங்கடேஷ் சார், இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த அரசாணையில் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க, அதில் வந்து உங்களுடைய பார்வையில் இந்த திட்டம் எத்தனை சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா என்னை பொறுத்தளவில் மோரார்லெஸ் என்னென்னலாம் அந்த திட்டத்தில் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து அரசாணையில் உள்ளடக்கி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தெரிகிறது. ஏறத்தாழ ஒரு பார்த்து பார்த்து செய்கிறது உண்மைதான். ஏறத்தாழ ஒரு 18 பக்கத்துக்கு இருக்குது அந்த அரசாணை. முதல்ல 9 பக்கத்தில் அதில் வழிகாட்டு நெறிமுறைகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த மெனு முத கொண்டு கொடுத்துருக்காங்க. 6 நாளைக்கும் 7 நாளைக்கும் என்ன, 6 நாளைக்கு என்னென்ன மெனு, திங்கக்கிழமை காலையில் என்ன மெனு போடணும் குழந்தைங்களுக்கு, வெள்ளி வரைக்கும் என்னென்ன மெனு கொடுத்துருக்கு. வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு மெனு இருக்குமா என்னென்னு தெரியல. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து, அதனால தான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு சிவசேனாதிபதி சார் சொன்னது மாதிரி, ஒரு தகப்பனாக முதலமைச்சர் என்கிற வந்து பொறுப்பை தாண்டி இந்த குழந்தைகளுடைய கஷ்டம், அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அவருக்கு, அவர் ஏதோ மனதில் உறுத்தி இருக்கு முதலமைச்சர். அதனால தான் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து 110 விதியின் கீழே ஓராண்டு முடிஞ்சோன்னே ஒரு 5 விஷயத்தை பெருந்திட்டங்களை அறிவிக்கிறாரு. அந்த 5 பெருந்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 பெருந்திட்டம் குழந்தைகளும் மாணவர்களை பற்றிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ரைட், முதல்ல ஒன்று இது, ரெண்டாவது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஒன்று, மூணாவது தகைசால் பள்ளின்னு சொல்லி டெல்லி மாடலில் ஸ்கூலை கொண்டு வருவோம். அப்போ ஒரு 5 பெருந்திட்டங்களை ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அறிவிக்கிற போது 3 திட்டங்கள் குழந்தைகளையும் மாணவர்களையும் பற்றி ஒரு திட்டமாக இருக்கிற போது அது அரசினுடைய மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் தான் எடுத்து பண்ணியிருக்காரு. நம்ம நினைக்க முடியாது எதிர்காலத்தை அதான் சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால ஒரு குழந்தைக்கு காலையில் சாப்பாடு இல்லைன்னு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர முடியலைங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கிறதுல
குறிப்பாக காலை உணவை வந்து எத்தனையோ தாய்மார்கள் வந்து கஷ்டப்பட்டு, ஏன்னா காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களெல்லாம் சொன்ன மாதிரி விவசாய கூலி வேலைக்கெல்லாம் போகிறவங்க 6 மணி 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அவங்களெலாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற சூழ்நிலையெல்லாம் கிராமத்தில் கிடையாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் இருக்கிற போது நீங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்ன மெனுவோ அதுக்கு உண்டான நேரத்தையும் சொல்லிட்டார். காலைல 5 AM-க்காகலாம் 7 AM-க்காகலாம் நீங்கள் சமைச்சு வச்சுருக்கணும் பள்ளிக்கூடத்தில். சாப்பிட்றதுக்கு உண்டான டைமு இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே குழந்தைகள் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். அப்போ 9 மணிக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைகளை மன ரீதியாக உடல் ரீதியாக தயார் செஞ்சால் தான் அந்த குழந்தைகளினுடைய அந்த சிந்தனை, அந்த ஆற்றல், அந்த ஒருமுகப்படுத்தப்பட்டு அந்த கல்வி மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அரசாணையில் சொல்லாத விஷயமே கிடையாதுங்க. அத்தனை நேரம், என்ன மெனு, என்ன காய்கறி, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எவ்வளவு இந்த அப்போ அப்போ அப்படி வருகிற போது நீங்கள் இடைநிற்றல் விகிதம்னு ஒன்று இருக்குது, ட்ராப் அவுட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடைநிற்றல் விகிதம் நீங்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அதிகமாக போய்விட்டது. அதுக்கு தான் நம்ம வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தைலாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-1.8 லட்சம் பேர் அன்றைக்கி உள்ளே கொண்டு வந்திருக்கோம், சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதெல்லாம் ஒரு சவாலாக இருக்கிற போது இந்த காலை உணவு ஒரு பெரிய சவாலாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து இந்த திட்டத்துக்கு ஒரு 9 பக்கத்தில் ஒரு அரசாணம் 18 பக்கத்தில் போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஏங்க சத்துணவு திட்டத்தை அறிவித்த மாதிரி ஏதோ ஒரு சட்டத்து சாப்பாடை போடுங்க பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. அதற்கு ஒரு நிபுணர் குழு, அதற்கு ஒரு ஆய்வு கூட்டம், அதை முறையாக செயல்படுத்துறாங்களான்னு கண்காணிப்பதற்கு மாவட்ட வாரியாக ஒரு குழு, ஒவ்வொரு பள்ளியிலிருந்து அதுல உறுப்பினர்கள், பெற்றோர்கள் அதுல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சூழல், இதையெல்லாம் பார்க்கிற போது கட்டாயம் வந்து மிக ஆழமான ஒரு பார்வை அவரிடத்துல இருந்திருக்கிறது. அதை தாண்டி முதலமைச்சரின் மனதில் ஒரு ஆழமான ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காலை உணவு. ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால்தான் கட்டாயம் இந்த திட்டத்தை அவர் மனதில் வந்து கொண்டு வந்து இதை நிலைநிறுத்த முடியும். காமராஜருக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது பார்க்க போய் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுபோல் இவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு மனநிலையில் வரப்போய்த்தான் இந்த இந்த காலை உணவு என்கிற திட்டத்தை ஒரு மிக வரவேற்கத்தக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அரசாங்கம். பேசும்போதே வந்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் கூட பேருந்துல வந்து பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த கால சூழல்ல சாப்பிடாம போயிருக்கேன் சொல்லிட்டு அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம பேசுவோம் தொடர்ந்து. டாக்டர், இப்போ என்னன்னா காலை உணவுகளை பொறுத்தவரை இந்த மெனுல கொடுத்துருக்கிறது காய்கறிகள், அப்புறம் சிறுதானியங்கள், இதெல்லாத்தையும் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. அதுவும் உள்ளூரில் கிடைக்கின்ற சிறுதானியங்களை வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறிகள் இல்லாமல் ஒரு நாள் கூட சிற்றுண்டி வந்து இருக்காது. ஒன்று அந்த ரவா கிச்சடி இதெல்லாம் சொல்கிறாங்க, அதோடு சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா சாம்பாரோடு சேர்ந்துருக்கணும் காய்கறி அப்படின்னு அதை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த விஷயங்கள், இந்த காய்கறிகள், சிறுதானியங்கள், இது குழந்தைகளினுடைய அந்த உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நார்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த நார்சத்துனால இந்த டைஜஷன் ப்ராப்ளம், இது முறை காலை உணவுன்றதே பிரேக்ஃபாஸ்ட்ன்றதே நைட்டெல்லாம் சாப்பிடாமல் அந்த ஃபாஸ்டிங் இருக்கனால அது பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால காலை உணவு வந்து எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால விளைவுகள் தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, மற்றபடி ஏதாவது ப்ரோட்டீன் லாஸ், மசில் லாஸ் அந்த மாதிரி. ஸோ காலை உணவில் இந்த மாதிரி டால், கிச்சடியில் பருப்பு, காய்கறி இருக்கனால புரத சத்தும் நார்சத்து இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த மசிலுக்கு ரொம்பவே நல்லது. அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணுறதுக்கே அந்த நார்சத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு முடிக்கும் இந்த க்ரோத் டெவலப்மெண்ட், ஹைட் டு வெயிட், அதுக்கேற்ற மாதிரி ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஹைட் டு வெயிட் வளரதும், அவங்களுக்கும் மற்றபடி ஞாபக சக்தி வந்து அதிகமாகிறதுக்கும் இந்த காலை உணவு ரொம்பவே நல்லது. ஸோ இதில் நார்சத்து புரத சத்து இருக்கனால ப்ராப்பர் மெனு பிளான் பண்ணுறது இட்ஸ் குட். கண்டிப்பாக. இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறதுனால இந்த வயதில் உள்ள குழந்தைகளுக்கு, 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்குறீங்க? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் வந்து நிறைய பேருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் வந்து கால்சியம் சம்மந்தப்பட்ட எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. காலை உணவே இல்லாத போது அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட எதுவுமே, ராகியோ பாலோ ஏதாவது ஏதாவது கால்சியம் சம்மந்தப்பட்ட எந்த ஃபுட்டுமே இல்லாதனாலும் அந்த ஏஜ்க்கு கால்சியம் டெஃபிஷியன்சி ஜாஸ்தி. இப்போ சின்ன பசங்களாம் விளையாடுற அந்த ஏஜில் வந்து ரொம்ப விளையாட்டு ஜாஸ்தினால சின்னதாக விளையாடினாலே அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் அதிகமாக இருக்கும், ஏதாச்சும் போன் ஃப்ராக்சர் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று ப்ரோட்டீன், புரத சத்து சரியாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மசில் வேஸ்ட் நிறையா ஆகுது, அவங்க க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ரிட்டார்டட் ஆகிடுது. சம்டைம்ஸ் இதனால இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதும், அவங்களுக்கு இந்த மாதிரி பிசிஓடி இஷ்யூஸ், இந்த மாதிரி இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல்னால அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நிறைய பேருக்கு சிறு வயதிலேயே ஹேர் வந்து ரொம்ப ஒயிட் கலர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், கிரே ஹேர், இது எல்லாமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ். ஸோ நெயில் பிரிட்டில் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க நெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஸ்கின் டெஃபிஷியன்சி
ஜாஸ்தியாக வரும். இந்த வைட்டமின்ஸ்னால சரியாக இல்லாதனால டெஃபிஷியன்ஸ்னால ஸ்கின்ல ரொம்ப அந்த ஒயிட் பேச்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று ஐ, வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சியும் இருக்கு. ஸோ கண், சின்ன வயசுலேருந்து கண் பார்வை ப்ராப்ளம் வரதுனால அவங்க வந்து ஸ்பெக்ஸ் போடுறது, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பவர் வந்து ஜாஸ்தியாகிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப பக்கத்தில் உட்கார்றது, அந்த மாதிரி ப்ராப்ளமும் நிறையவே இருக்கு. இன்னொன்று மோஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். சின்ன வயசில் நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, 2-3 days ஒன்ஸ் போகிறது, இதெல்லாமே டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்னால ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக இன்னும் பெருசாக இருது. இப்போ 20-25 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுது, ஃபேட்டி லிவர் வருது. இந்த மாதிரி இந்த சின்ன வயசுலேருந்து அந்த ரெகுலர் பேட்டர்ன், ஃபுட் பேட்டர்ன் சரியாதனால தான் ஒரு 20-25 வயசுலேயே நம்ம 40 இயர்ஸில் வர வேண்டிய டிசீஸ் எல்லாமே 20 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம பழக்க வழக்கு அந்த ரொட்டீன் ஃபாலோ சின்ன வயசுலேருந்தே இருந்தால் தான் அந்த ஃப்யூச்சருக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த காலை உணவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க. அதாவது அது இல்லைன்னா வந்து என்ன பாதிப்புகள் எல்லாம் வரும் குழந்தைகளுக்கு, அது குழந்தைகள்னு பார்க்காம அவங்களுடைய எதிர்காலம் அதையும் சேர்த்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பேசுவோம்.